ஓகே, என்ன பிரச்சனைனா நம்ம ஆட்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்தனா ஜிபே ஆட் போகிட்டா அவங்களுக்கு டைரக்டா போன் அடிக்கிறாங்க. போன் அடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால வந்து லைவ்ல இருக்க முடியாது. ஸோ அதுதான் அவர் என்ன, நீங்க நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் போன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால வந்து டோட்டலா வந்து அங்க அவருக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் எல்லாமே கட் ஆயிடுச்சு. கியரா ராம், ஹாய், ஹவ் ஆர் யூ? அதுக்கப்புறம் வந்து நேத்து வாழ்த்துக்கள் அமைச்ச எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு வாழ்த்துக்கள் அமைச்சிருக்கூடிய எல்லாருக்குமே வந்து நன்றி. அதுக்கப்புறம் குறிப்பா வந்து மீடியா மெசேஜ் தேங்க்யூ, அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் நம்மளுடைய பிரியங்கா தேஷ்பாண்டே, அவங்க ஒரு கேக் அமைச்சிருந்தாங்க, தேங்க்யூ. எல்லா கேக்கையும் வெட்டி எல்லாரும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்து எல்லாருக்குமே கொடுத்தோம். ஹாய், சத்தம் போடாதீங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இங்க வா, கம்மியா, கம்மி கம்மி, இங்க வா. ராஸ்கல்ஸ், இவனா புகழ் வரானா, காணா ஆளே காணா. ஐயோ டேய், அப்படிலாம் வந்து நிக்காதடா, பக்கிரு பயந்துட்டடா நானு, தப்புனு வந்து நின்னுச்சு அப்படி மூஞ்சில. ஏனா அழகா அந்த அழகு அந்த பொலிவா அதுவா? இல்ல இல்ல, பொலிவுலாம் இல்ல, பக்குனு நம்ம வந்து ஏதோ வந்து பாத்தினா ஒரு முள் புதர்ல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்ல, அதுதான். முள் புதரா? அவர் யாரு? அவரே டாக்டரா? அவர் ப்ரொஃபஸரா? இவர் வந்து ப்ரொஃபஸர், இவங்க வந்து இவங்க பேர் வந்து கொண்ணா. ஏ கொண்ணா, சே ஹாய், ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. வாட் அபௌட் யூ, வாட் ஆர் யூ டுயிங்? ஹலோ அண்ணே, இவாங்க, ஹலோ அண்ணேன்றா. கூப்பிடு கூப்பிடு. அது எப்படி ஆட் பண்றதுன்னு தெரியல, ஒரு நிமிஷம். நான் லெஜெண்ட் தானே? ஒரு நிமிஷம். எஸ் ஐ வி லெஜெண்டா? ஒரு நிமிஷம், வந்துச்சு வந்துச்சு. நான் பண்ணிடுறேன், நான் கொடுத்துருக்கேன். ஆ கொடுத்துருக்கேன், ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துட்டேன். ஓகே, எப்படி இருக்கு? அதுல சக்தி, சக்தி அண்ணன், புகழ் அண்ணன், ஒரு தாங் பாடுங்க. என்ன பாடுங்க? முள்ளி தோன்றி தான் போன் அடிப்பாங்க. போனா
இங்க பாரு, இங்க பாரு, என்ன பண்ற, என்ன பண்றது இதுங்களை வச்சு? வணக்கம் நண்பர்களே, மணிமேகலை அவளை குடுத்து பாக்குறான் சொல்றான். ஒரு மெசேஜ் மட்டும் போடுறது, ஆனா ரெக்வெஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணது இல்ல. ஆமா, சரி பிடிக்கு பிடிக்கு கீழ வந்துருப்ப. கங்கராஜ் அண்ட் சிவாங்கி, ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹலோ, தேங்க் யூ கண்ணா. நான் இந்த பெல்ட் வாங்கி தரேன். பிலேட்டட் பர்த்டே சொன்னா. ஐயோ, நான் எதுக்கு பேச? சிவு, சிவு புகழும் பேரும் சந்தோஷமா வாழணும், புகழோட சேர்ந்து வாழணும். பச்சை கிளிக்கு பட்டை சட்டை வாங்கி கொடுத்து, ஓ லைவ்ல மூணு பேர் வரலாமா? பைத்தியக்காரி நாலு பேர் வரலாம். பைத்தியக்காரி அட்டன் பண்ணு, குன்னத்தூர்ல இருக்கும் வெந்தயமே அட்டன் பண்ணு. கூப்பிடுற கூப்பிடுற அவளை கூப்பிடு. அவன்னது குன்னத்தூரா குன்னூர்ல போயிட்டு பைத்தியம் ஆயிட்டா. குன்னத்தூர் நீதான் அவங்க நர்ஸ் வந்து அவங்க அம்மாட்ட குடுக்கறப்ப இந்தாங்க பைத்தியம் தான் குடுத்திருக்காங்க. அம்மையோ இல்ல அப்பைய, அம்மைய அம்மைய கடை அப்பை எப்படி அட்டம் பண்றதுன்னு தெரியலடா. எப்படி அட்டம் பண்றதுன்னு தெரியாமே மணிமேகலைக்கு. ஹலோ. ஆ, ஓகே ஓகே. அலன் அலன் ப்ரோ, முடிச்சிங்க? சாப்பாடு எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? நல்லா வந்துட்டு. ஹலோ புகழ்னா. ஹலோ சிவாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க வர்ற வரை சிவாங்கி கேட்டுனா எங்க அண்ணன், எங்க அண்ணன் பாக்கணும். ஐயோ, யார் யார் தாலு திடீர்னு வந்து நின்னுட்டு இருக்கா அப்படின்னு? ஆமா, என்னன்னா நான் வந்து இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் வந்து நம்பர் இப்ப நம்ம அன்னைக்கு முந்தானேத்து பண்ணோம்ல. ஆமா, முந்தானேத்து பண்ணதுல வந்து நம்ம வந்து சார் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கு. 35 ரூபா தான் அனுப்ப சொன்னோம் எல்லாருமே. யாரோட ஃபேன்? ஆமா, 1,02,700. ஓ சூப்பர் 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 சூப்பர். அதனால எவ்வளவு பேருக்கு ஆல்மோஸ்ட் லைக் 5 டேஸ் ஒரு 3000 சாப்பாடு பிளஸ் கொடுக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயம். சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர். அவங்க வந்து சாம் விஷாலோட ஃபேன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து 10,000 ரூபீஸ் அமைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஆமா டிடி அவங்க அமைச்சிருக்காங்க. நீங்க வண்டி மட்டும் எங்கயா ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் பாலத்துக்கே மட்டும் இல்லாம எங்கயா ஒரு இடத்துல நிறுத்துறீங்கன்னா நம்ம பேசி இது முடிச்சிடலாம். சம்மரைஸ் பண்ணிட்டு ஐயா பிரிட்ஜ் ஓரம் வண்டி கட்டிருக்காரு. சோ இல்லடா, மேக்ஸிமம் வந்து அங்க இப்ப ஏன்னா இப்ப மழை பெய்து இப்ப வெயில் அடிக்குன்னா பிரிட்ஜுக்குள்ள தான் நல்லா படுத்துருப்பாங்க. சிவாங்கி எப்படி மாறு, என்ன அது எப்படிடா பண்றது அது எனக்கு தெரியலடா. ஐயோ ஐயோ, அண்ணா என்ன தங்கச்சி மாதிரி இருக்கு. ஓ, பனி பனி பெய்தா? சூப்பர் சூப்பர். ஓகே ஆலன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சோ ஆல்மோஸ்ட் 1,02,700 வந்தது. அதனால ஒரு 30,000 பேர் ச்சி 3,000 பேர் சாப்பிட முடியும், which is not easy at all. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் காமிச்சிட்டு இருந்தேன் போன லைவ்ல, அது இந்த மழை பெய்யற நேரம் பாதி பேர் யூஸ்வலா இருக்கிற லொகேஷன்ல இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது வேற ஒரு ஒரு இடத்துல ஒதுங்குவாங்க. சோ அவங்கள தேடி நம்ம போய் ஆகணும், போனோம்னா இன்னைக்கு அவங்களுக்கு சோர் கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். தேங்க்யூ, நீங்க எல்லாரும் வந்து ஒரு லைவுக்கு வந்ததால நிறைய பேருக்கு அன்னைக்கு சாப்பாடுன்றது உறுதி. ஃபார் தி நெக்ஸ்ட் 1 வீக்கு தாராளமா.
ஓகே அடுத்து அடுத்து ஒன்னு ஒரு 1 வீக்க்கு 1 मंथக்கு இன்னைக்கு ரெடி பண்ணிறோம். ஆமாடே ஆமாடே இது இதுதான் வந்து ஹெல்ப் ஆன் அங்கர் அவங்க டீமோட நம்பர் கரெக்ட் தான பிரதர். நான் வந்து சூப்பரா 80770 இல்லடா இல்லடா இது இது வந்து ஏர்க்கனே இப்படி காமிச்சேன் நானு நேத்து அது வந்து பார்த்தனா இதுல வந்து போன்ல வந்து தலையெழுத்து தெரியும். சோ அதனால வந்து ஆமா தலையே எழுதுறேன். சோ ஹெல்ப் ஆன் அங்கர் டீம் வந்து இதோ அவங்களோட நம்பர் இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க 9962077780 அப்படின்றது தான் இவங்களோட நம்பரு. சோ இந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பணம்லாம் இல்ல, நீங்க 1 ரூபாயா இருந்தாலும் சரி 10 ரூபாயா இருந்தாலும் சரி 20 ரூபாயா இருந்தாலும் சரி நீங்க தயவுசெய்து அனுப்புங்க. ஏன்னா இது மாதிரி வந்து 100,000 ரூபாய் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரத்துல வந்து நம்மளால நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இது பண்ணதுனால வந்து வந்திருக்கு. அதனால வந்து ஒரு 3000 பேர் சாப்பிட போறாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய புண்ணியம். உங்களால எங்களுக்கும் புண்ணியம், எங்களால உங்களுக்கும் புண்ணியம். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நான் மீண்டும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ 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 சோ மச். எங்க சார்பிலையும் நன்றி சொல்லிக்கிறோம். பிகாஸ் இது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த நேரத்துல அதாவது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை, பினான்சியலா இருக்கட்டும் ஹெல்த் வைஸாவும் இருக்கட்டும். இந்த டைம்ல இந்த விஷயங்கள் ஹெல்ப் பண்ண வரது அது ஒரு 10 ரூபா கொடுத்தவங்களா இருந்தாலும் அது ஒரு பெரிய சப்போர்ட். சிலவங்க ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வே பியாண்ட் தேங்க்ஃபுல். ஏன்னா நம்ம கம்யூனிட்டி நம்மளோட சொசைட்டி நம்மளை சுத்தி இருக்கும் போது அவங்கள நம்ம ஒன் டைம் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும்ன்ற வந்து கொடுக்கணும்னு ஒரு மனசு வருது இல்லையா, அது 10 ரூபாயோ 5 ரூபாயோ 10,000 ரூபாயோ கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து பெரிய விஷயம் தான். ஐயாக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ வந்து அவர் வந்து ஒரு சாப்பாடு போடணுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒருத்தவங்களுக்கு சோறு போடுறதுன்றது வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, சாப்பிட்ட சாப்பாடுக்கு அவங்க அவங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கேன். அந்த ஒரு விஷயம் தான் அந்த சாப்பாடு போடுறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதுதான் வந்து இப்போ அவர் வந்து ரெகுலரா அது பண்றாரு. ஏதோ ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு போடுறது இந்த இதுக்கு மட்டும் பண்ணாம எந்த பிரச்சனை வந்தாலுமே சரி நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு நம்ம சப்போர்ட்டா எல்லாருமே நிக்கிறோம். சோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம், வேற லெவல்ல பண்ணுவோம். இது வந்து தொடரும், இன்னும் பயணங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். ஓகேவா? ஓகே थैंक यू பாலத்துல அவர் மாட்டாரு பா. थैंक यू ஆலன் ப்ரோ, थैंक यू, थैंक यू சோ மச் இங்க ஜாயின் பண்ணதுக்கு. அவர் டோட்டலா அவருக்கு வந்து தெரிஞ்சு இப்ப இந்த நம்பர் காமிச்ச உடனே ஒண்ணு இல்ல நம்பர் அனுப்புறது எல்லாரும் கால் மேல கால் பண்ணும்போது ஒரு ஒரு வாட்டி கால் பண்ணும்போது கட் ஆயிருது. அதுதான் ஓகே ஓகே நான் உங்க நம்பர் காமிச்சே இருக்கேன். நைட் ஃபுல்லா கூப்பிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வந்து ஜாலியா எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கேன். ஓகே இதுதான் நம்பர், ஹெல்ப் ஆன் அங்கரோட நம்பர். சோ 9962077780 அப்படின்ற நம்பரு. சோ ஆலன் இது அவர் நம்பர் தானே? ஆமா அவர் நம்பர் தான். இப்ப லைவ்ல சொல்லிட்டேங்க ஐயா, இதுக்கப்புறம் பாருங்க நாளைக்கு நீங்க வேற நம்பர் வாங்குவீங்க, அந்த அளவு உங்களுக்கு கால் வரும். யாரும் கால் பண்ணாதீங்க பிளீஸ். வீட்டு கிளம்புங்க, நம்ம என்ன பேசி முடிச்சு விடுறோம். சரிங்க ஆலன் ப்ரோ நீங்க போங்க, நாங்க வந்து ஃபுல்லா இத பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு கரண்ட் கட் ஆயிடும். எங்க வீட்டுலதான் இன்வெர்டர் இருக்கு. மணிமேகலை லைவ்ல பாய் பாய் ஆலன் பாய் 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 ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ பாய் பாய் மணி அக்காவை ஆட் பண்ணுங்க. நீ இந்த பக்கம் வா, உன் பக்கம் ஃபுல்லா கமெண்ட் போறதுனால அந்த உன் முகத்தை பார்க்க முடியல. எந்த பக்கம் வானா இது? இது எப்பறா டேய் இப்ப அண்ணா இவர கிளிக் பண்ணுங்கனா இப்ப இப்ப பாக்க மணிமேகலை பார்க்க யார் கூப்பிடு கூடு மணிமேகலை இதா வர மணிமேகலை குடுக்குறாரு. சரி நானும் குடுக்குறேன். அப்ப ஏனா அவ சாபம் உறா, அது நல்லா இருக்கு. சாபம் உறாளா? ஆமா இது ரட்சணனா வெயிட் பண்ணு. கேக்கி சாப்பிட்டுட்டு வந்துருச்சு 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 புடிச்சே டேய் வந்துருச்சு வந்துருச்சு
மனுஷர் போனாங்க நாலு ரூம்குள்ள இருக்கு. இப்ப லாக்டவுன்ல வளர்த்தா எங்கடா இதுதான் இல்லையா எனக்குதான் நான் ஒன்னு சொல்றேன், உனக்கு மூக்கு அடைச்சிச்சுன்னா, மூக்கு அடைச்சிச்சுன்னா இருக்கறதுல வந்து பெஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க இந்த காது கிட்ட அந்த ஒரு குட்டி ஒண்ணு இருக்குல்ல, குட்டி ஒண்ணு இருக்குல்ல இங்க குட்டி இருக்குல்ல, ஆமா அதர் இதையும் இதையும் அப்படி புடிச்சு அப்படி லைட்டா அப்படி மசாஜ் பண்ணி இழுத்தீங்கன்னா காது அடைச்சு அஞ்சு செகண்ட். ஏய் என்ன உனக்கு டவுட், ரெண்டு மூக்கு அடைச்சிச்சுன்னா அவங்க செத்து போயிருவாங்க தான? அப்படி சொல்லக்கூடாதுமா, இங்க நல்லா இருக்கு சிவாங்க, இங்க ஒரு பிரச்சனை இல்ல, ஜாலியா போயிருது, சூப்பரா போயிருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க நீ போனதும்? அவங்க ஒரே ஏய் சிவாங்கி நீ பைத்தியமா இல்ல நடிக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 10 செகண்ட்க்குள்ள உங்களுக்கு ரிலீஃப் ஆயிடும். காது வலி இருக்கும் அந்த இழுத்தது நடந்து மூச்சு விட்டு பாக்குறேன், கண்ணு எப்படி இப்படி பண்ணி பாக்குறேன், ஏதோ பிளாக் ஃபங்கஸ் என்னனவோ சொல்றாங்கன்னே பயமா இருக்கு. ஏய் ஆமானே சொன்னானே பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ். அப்படி ஒயிட் ஃபங்கஸ் வரானே கண்ணுல பார்த்தா கண்ணுக்குள்ள ரவுண்டா கருப்பா இருக்கே அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்து பார்த்து நிக்கிறேன். பைத்தியமே ஆயிடுவோம். மாக்காப்பாவின் மகத்துவ மருத்துவம் பைத்ராவா? பைத்ராகா அத மாக்கு மாக்கு போடுவா. ஆமா3000 ரூபாய் சாப்பாடு சென்னையில இருக்கக்கூடிய, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹோம்லெஸ் பீப்புளுக்கான சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து பண்ணிருக்கோம். சோ அவங்களோட நம்பர் இதுதான், ஏன்னா அவர் வந்து லைவ்க்கு வர முடியல, ஏன்னா அந்த நம்பர் நான் காமிச்சோடனே எல்லாரும் போன் எடுத்துறாங்க, அவர் வந்து அது அட்டன் பண்றதால அவரால் பேச முடியல. நான் சொல்லிட்டேன் அண்ணா நீங்க கிளம்பிடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நம்பரு, நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9962977780. சூழியம்
நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுங்க நிறைய தான் நம்பர் அப்படினே கமெண்ட் நீங்க பின் பண்ணிக்கலாம் அந்த கமெண்ட் மேல அழுத்துங்க பின் பண்ணிக்கலாம் தெரியாதுமா அந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்கலமா ஒரு உடனே நான் சொல்லிருப்பனே கருப்பட்டி சுக்கு இஞ்சி இதெல்லாம் போட்டு கருப்பட்டி நான் இதை சாப்பிட்டா நெஞ்சு வலி வராதான் அப்படி என்னென்னவோ மருத்துவ குணம் எல்லாம் இருக்குதான் ஃபுல்லா ஆரோக்கியமா மாறிட்டேன் நானு சாப்பிட்டா வலியே வராது செங்கல் தானே கருப்பட்டி கருப்பட்டியா ஓகே இப்போ நான் என்ன போஸ்ட் பண்ணனுமா இத போஸ்ட் பண்ணிட்டு அத வந்து பின் பண்ணுங்க ஆமா உங்க கமெண்டே கிளிக் பண்ணுங்க அத பின் பண்ணுங்க அது எங்க போய் நான் கமெண்ட் போட்டு ஆப்ஷன் போடினா அது பின் ஆமா பின் கமெண்ட் ஆ பண்ணா வர நான் வர வர ஷி நான் வர ஷி வந்துச்சா சிவன் குடுக்குறேன் இப்ப சரி அள்ள பேர் வந்தாலே பின் ஐடி பின் ஐடி அம்மா சிவன் கொடுத்த அந்த கமெண்ட கிளிக் பண்ணி என்ன பண்ணனும் நீ பின் ஐட்டா ஓகே கமெண்ட் கிளிக் பண்ணி பின் பண்ண வரலையாமா பின் பண்ண முடியாதுடா மணிமேகலை கொடுத்தா தான் பின் பண்ண முடியும் மாக்கா பண்ணா தான் பின் பண்ண முடியும் ஏனா மாக்கா பண்ணா தான் லைவோட ஹோஸ்ட் ஓனர் அவர்தான் அவர்தான் பின் பண்ண முடியும் அவர்தான் ஓனர் நான் என்பதால் ஓனர் இல்லனா இப்ப ஸ்டார்ட் பண்ணி பவித்ரான் பின் பண்ணுவா அதானே இல்ல சிவன் அது நீ பண்ணி பண்ணி காது ரிலாக்ஸ் ஆயிடுச்சா இப்படி பண்ணி பார்த்த ரிலாக்ஸ் ஆயிடுச்சா ஏய் ஏ ராணி ஒரு நிமிஷம் இந்த போனை புடி நான் இமிடியட்டா எனக்கு மூ கடைக்கு போய் ஆகணும் அண்ணா ராணி ராஜா எங்க இருக்காங்க இந்த இடம் இந்த இடம் அது அப்படியே அப்படியே மசாஜ் பண்ணி இப்படி மூச்சு இழுத்து மட்டும் இப்படி இறக்கி விடு கையில மாட்டலனா கொரோனா இருக்கானு கேளு மூச்சு விடாத மூச்சு விடாத வெறும் அழுக்கு விடாத ரெண்டு மூச்சு இழுத்து புடி உசேன கூப்பிடு அண்ணா இந்த பண்ணி இழுக்கும் அண்ணா பே பேச மறக்கலாம் எது ஏ கமெண்ட்ஸ் ஏனா மூச்சு இழுக்கு தெரியல அப்படியா நீ அந்த பக்கம் போப்ப நீ அங்க போ இரு நான் இப்படி வர நீ அங்க வந்துரு இப்படி இந்த வந்து லெஃப்ட்ல வந்து அது மணிமேகலை நீ கொண்ண துரந்து கிளம்பி இந்த பக்கம் வா சாலிகிராமா வா ஏ அப்ப ஏன் வந்து தெரியாதுல காமன்ஸ் வந்து மூஞ்ச மறைக்கா நீ எப்படி தான அழகு தான மணி பரவால விடுங்க பரவால விடுங்க ஏய் உசேன் வந்திருக்கானே கேட்ட ஹலோ என்ன நடக்குதுங்க ஏய் மச்சான் உசேனே உன் பொண்டாட்டிக்கு மூச்சு விட முடியலையா சரியா ரெண்டு காது கேக்கல காலையில சுட தண்ணி ஊத்திக்கிட்டா இதுக்கு மேல நீ என்ன பண்ணனும் யோசிக்கும் எல்லாம் அவன் பிளான் அவன் கருப்பட்டி டீ குடிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கான்டா ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும் தூங்கிட்டே நான் கமெண்ட்ல வந்து கேக்குறேன் என்ன மச்சான் அவளை ஏன்டா கூட்டி போனீங்க இப்ப நைட் யார் சோறு வந்துட்ட அப்படியே ஹலோ ஹலோ என்ன நடக்குது இங்க வா வந்தானே ஆமாமா சோட்டி கூப்டே சோட்டி சோட்டி இங்க நான் ஆட் பண்ணேன் கடுப்பு அத மொள கூட இங்க ரெக்ஷன் ஆட் பண்ணா இப்ப பாரு என்ன மணி சிக்னல் ஒரு மாதிரியா இருக்கு மணிமேகலை உன்ன சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு பேர் உசேன் தெரிஞ்சவங்களோ நீ ஆல்ரெடி ரெண்டு மாசம் வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்க மறுபடியும் வீட்டுல இருந்தா நீ ஒரு பைத்தியக்கார மணிமேகலையா மாறிடுவ அந்த கிராமத்துக்கு போனா உன் மூஞ்சிய பார்த்து கிராமத்து மக்களும் சந்தோஷப்படுவாங்க நீயும் சந்தோஷமா இருப்ப
ஊரே பைத்தியமாக்கி. ஆமா டேய், ஊர் வாசல்ல போட்டோ போட்டிருக்காங்கடா, மணிமேகலை போட்டோ உசேன் போட்டோ போட்டு தவிர்க்க இவர்களை ஊர் தவிர்க்கப்பட வேண்டிய. ஆமா இவங்க என்ன பண்றீங்க, போர்வை போத்திக்கின்னு நைட்டு ஓடிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அப்படிதான், போன வருஷம் பயங்கரமா வரவேற்பு இருந்தது, இந்த வருஷம் அப்புறம் என்ன சென்னையில கேஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி. ஆமா நீங்க ஒரு ஹோட்டல் ரிவ்யூ ஒண்ணு பண்ணிருந்தீங்களே, அம்மன் மெஸ் தானே? அம்மன் மெஸ் அது என்ன ஏரியா? அது என்ன பேசுறாரு மட்டும் கொஞ்சம் பாப்போமே. சுரேந்தர் விஜய் டிவி சுரேந்தர் நீங்க வந்து நல்ல நட்புல இருக்கும் நம்ம, நீங்க ஆமா பாத்துக்கோங்க அவ்வளவுதான். இலியானாவ கேட்டுங்க, ரெண்டு பக்கம் மூக்கு அடைப்பு, காது ஜப்ப வீட்டுல இருந்தாங்க. நீங்க கொஞ்சம் அதை நீங்க சிந்திக்க கூட சிந்திச்சு பாருங்க. Yeah, that's why I'm eating கருப்பட்டி. கருப்பட்டி? ஓகே தம்பி ரக்ஷன், உங்களுக்கு நாங்க இது குடுத்துட்டே இருக்கோம் ரக்ஷன். ஏ பாத்து ரிக்வெஸ்ட் கொஞ்சம் மரியாதை கொடு தம்பி. கைவி கூட ஸ்கூல்ல சாப் மணி, உங்க ஹேர் சூப்பரா இருக்கு. ஐயோ மணி, நீங்க தான் விஜய் டிவி ஷெஃப். ஓ மணி, அடுத்த விஜய் டிவியே நீங்க தான். ஐயோ என்ன பண்றேன்னு தெரியல. அடுத்த அடுத்த கமெண்ட் வருதா இல்ல கொஞ்சம் கேப் விட்டு வருதா? புரியுதா? இப்ப சொல்லு கருப்பட்டி. ஆனா எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனுப்புற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மறந்துட்டேன், இந்த செவர் வரைக்கும் சைஸ் எவ்வளவு இருக்கு? அந்த சைஸ் நாகப்பாம்புனே நாகப்பாம்பு பாத்தியா? மணிமேல தூங்கி முடி ஜடைய பாத்தீங்களா? நாகப்பாம்பு பாத்தேன். இன்னைக்கா? ஆமா. எங்க வெள்ளிக்கிழமை நல்ல பாம்பு அடிப்பீங்க? பாம்பே அடிக்க கூடாது, அவளுக்கு ஆட் குடுக்கறேன். என்ன யாரும் உள்ள வர மாட்டாங்க. ரக்ஷன் ஃபன்னி பாய், கொஞ்சம் கூட தெரியாது, டெக்னாலஜியே தெரியாது அவனுக்கு. லைவ் எப்படி ஜாயின் பண்றதுன்னு தெரியல. நான் வந்து ரொம்ப நேரமா ரிக்வெஸ்ட் ட்ரை பண்றேன், பட் ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்துச்சு. ஏய் இதுல என்னன்னோ ஒரு பிரச்சனை, லைவ்ல என்னன்னோ இருக்குடா, என்னன்னோ ஃபில்டர்லாம் இருக்குடா. யா உள்ள வந்ததா தெரியல. ஆப்ஷன் கீழ இருக்கு, கீழ கீழ இருக்கு. ஓகே 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 ஓகே. ஆ சரி சரி சரி, நான் பாட்டம் பாட்டேன். ஓகே என்ன அப்பா கேவலமா இருக்கு. ஐ எனக்கு ரொம்ப
இது போட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இது ஆஃபர்ல வந்து சேம் ஆஃபர் மா அண்ணா. நான் இப்ப வந்து நான் வந்து வீட்ல இருக்க வால்பேப்பர் மாறுவேன். கண்ணாடியா இருக்கு பாரு மச்சா, ஒரு ரெண்டு ரெண்டு. ஏய் சிவப்பு போயிட்டு வேற வா. மணிமேகல வாய தர. இப்ப வாய் சும்மாவே இருக்கு, இப்படிதான் இருக்கும். இப்படி லாஸ்ட் ஒன்னு போ. என்னடா இந்த ஊர் காரங்க கலாய காரமிச்சாங்க. நார்மலாவே உங்க மூஞ்சிய பார்க்க முடியாதுன்றா கமெண்ட். ஏய் இங்க பாரு, இங்க பாரு. நம்ம போச்சு மணிமேகலை. இங்க பாரு மணி, இங்க பாரு. இது இது மஞ்சள் மஞ்சள் தமிழ். பேர் வந்து ஹெல்ப் ஆன் ஹெல்ப் ஹெல்ப் ஆன் ஹங்கர் ஃபவுண்டேஷன். வரும் இப்படி வரும். ஏய் மணி என்ன மணி இது ரன குடுறமா இருக்கு? ஏய் இது என்ன அப்படாது? இங்க நான் எதுமே பண்ணல. ஹெல்ப் ஆன் ஹங்கர் ஃபவுண்டேஷன். அண்ணா அங்க பாருங்கனா மணிமேகலை பாருங்கனா. ஏய் எப்படி பேக் டு ஃபார்ம் வரணும் தெரியல. ஆலன் சொல்றானே. இல்ல இல்ல அவ சொன்னால நைட்ல எனக்கு கால் இருக்கான் தொட்டு பார்க்கறேன். கையில பேயா மாட்டா. அண்ணா மூச்சு நல்லா இருக்கு. ஏய் இது நல்லா இருக்குடா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கண்ணாடி. எனக்கு அடே காட்ல இருக்கிற மாதிரி. நான்லாம் உண்மையிலேயே காட்ல தான் இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? குலு 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 பனி குலு குலு அதெல்லாம் வேணும். சரி இப்போ ஒண்ணு, எத்தனை நாள் லாக் டவுன்? எக்ஸ்டெண்ட் பண்றாங்கண்ணா 5 டேஸ். எக்ஸ்பிளைன் பண்றாங்களா? எக்ஸ்பிளைன். சக்திக்கு ஆட் கொடுத்துறோம் பாப்போம். சக்திக்கு கொடுத்துறோம். சக்தி ஆங்க ஆட் கொடுத்துட்டோம்மா. சே வர மாட்டான். சக்தி தான் இந்த ரெகுலரா வரக்கூடிய பையன் தானே. அவன் ஒரு நாளைக்கு 50 லைவ் போறான். ஏன் இத அட்டெண்ட் பண்ண மாட்டறான்? அவனுக்கு गर्ल्स ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்கடா இப்பலாம். ஐயோ யோ ரட்சன் லைவ்ல போய் சைன் ஆயிட்டேன் நானு. சடர் லைவ் வீடியோ. அவர் தனியா லைவ் போட்டுருக்காப்ல. வாவ் இந்த கண்ணாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நான் கத்திட்டேன். இனிமே நானும் லைவ் போக போறேன் இன்ஸ்டாகிராம்ல. ஓகேவா மணிமேகலை? நான் தெரியறேனா மணி? நான் தெரியறேனா? இது தெரியல. ஒரு கண்ணாடி மட்டும் தெரியுது. பிளாக்கா இருக்க. இங்க மேல நோட்டிபிகேஷன் வந்தது கிளிக் பண்ண மாதிரி ரட்சனோட லைவ் போயிட்டேன். என்னடா மாறி மாறி லைவ் போயிட்டு வர. ரட்சன் தனியா போயிட்டான் போல லைவ். சக்திக்கு நான் குடுக்கறேன். குடுத்த நானு கொஞ்சம் நான் குடுக்கறேன். அவன் இருக்கானா? இதுல இருக்கானா? லைவ்ல இருக்கானா? அது நம்மளோட கரெக்டா இது ஜீர்ணிக்க முடியாது. ஆ வந்துட்டான். வணக்கம் 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 வணக்கம். நீங்க நல்லா இருக்கீங்களா? டிக்டாக் சக்தி பயங்கரமா பண்றேன். நல்லா இருக்கீங்களா அண்ணே? எல்லாம் உங்களை ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கேனே. சூப்பர்ண்ணே. மணியக்காவோட ரன்னுமே பாத்தீங்களா? மணியக்காவோட ரன்னு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சு. அந்த டிக்டாக் ஆசீர்வாதம் கிடைக்கலையே. அதற்காக தானே இந்த யூடியூப்ல வந்து டிக்டாக் சக்தி ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன். என்னடா ஹீரோ ஃபுல்லா குடிநீர் குங்குமமா வச்சிருக்கேன். ஒரே பயபக்தி. என்ன கொரோனாக்கு பயமா? போன ஆயுத பூஜையில பண்ணதுக்கா இது? இன்னமும் அது இருக்கு அப்படியே. ஏன்டா பீரோ தொடக்கவே மாட்டீங்களா? வாங்க அன்னைக்கு, வாங்க அன்னைக்கு பூஜை போறது, அதோட ஆயுத பூஜை, அதுக்கப்புறம் இல்லண்ணே. ஆக்சுவலி நான் வந்து பீரோ ஏன் துவைக்கணும்னா, நான் வந்து எப்பயுமே வந்து ஹீரோல தான் படம் பாக்கிறதுனால இந்த பீரோல. இதுக்குதான் நீ ஜீரோன்னு சொன்ன. சூப்பர் சூப்பர்ண்ணா. பட் எது வந்தாலும் ஒரு ஆரோ போல நம்ம வந்து நம்ம போக்கஸ் நேரா போனோம்ன்ற ஒரு இப்பெல்லாம் பேசாம நல்ல பேரோட இருக்க முடியாது. எப்படி புகழ்? ஆஹா ஆஹா. நீங்க கூட சீக்கிரம் நல்ல காரோட நீங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு.
ட்ரீம். நீ வீட்டுக்குள்ளே இருந்து நல்லா ஃபேரா ஃபேரா சேசார் வந்து. ஆமா. இது எவ்வளவு போரா போயிருக்கு இப்ப மக்களுக்கு தான். சூப்பர் சூப்பர். நான் போர் இல்ல. எங்க வீட்ல பம்ப் தான் வச்சிருக்காங்க. பம்ப் செட். ஓகேவா? இருக்கட்டும் தம்பி. ஆனா நீ பக்கத்துல போயிடாத. ஏன்னா நீ சொல்லிட்டு ஒன்னு அடிச்சிட்டு போறாங்க டப்பு டப்பு. சக்தியோட அடிச்சா நல்ல பவரா தானே இருக்கா? கொஞ்சம் புத்தியோட இருந்தீனா இது கொஞ்சம் யோசிக்கிறதா தோணும். சூப்பர் சூப்பர். எப்ப வர போறீங்க டிக்டாக் சக்திக்கு? மாக்கப்பானே நீங்களும் வாங்கினே ஷோக்கு வரம்பா. என்ன என்ன ஷோ அது? வழங்கும் டிக்டாக் வித் சக்தி. அது வந்து சாதாரண இன்டர்வியூ மாதிரி இருக்காதுனே. ஒரு டிஃபரெண்டான க்வெஸ்சன், கேம் செக்மெண்ட் நிறைய மிகவும் மக்கள் ஆர்வத்தோட குஷியா இருப்பாங்க. சமீப காலத்துல வந்து டிக்டாக் சக்தி வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் எல்லாம் போகுது அப்படின்னு மக்களோட இதெல்லாம் இன்ட்ரோகிராம் வருது கேள்விப்பட்டேன். மர்டர் வித் மூக்குத்தி முருகன் சொல்லிட்டு வருதானே? மர்டர் ஆச்சு மை காட். இன்ட்ரிக்கு வரவங்கள ஒரு மூக்கு வழியாவே சுரங்க பத்தி வெள்ள அனுப்புறாரு. வாவ் வாவ், சிறப்பான சம்பவம் தான். நல்ல வேலை அதுக்குள்ள நாங்க நிறைய ஷோஸ்லாம் நாங்க ஷூட் பண்ணி வச்சிட்டோம். பாதுகாப்பா தான் இருக்கோம். மணி அக்கா கேள்வி ஏதோ கேட்டிருந்தீங்க நினைக்கிறேன். ஆ, நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன்ட்ரிங் பண்ற இல்லையா? சோ என்ன அதெல்லாம் பார்த்து நீ இன்ஸ்பிரேஷன் எடுத்துற அந்த மாதிரியான இது? அதாவது நான் சொல்லி ஆகணும் இந்த தனக்கு. அதோ மணி அக்கா இருக்கறனால கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். சொல்லு சொல்லு, நான் காதை முடிக்கிறேன் சொல்லு. மிர்ச்சில நீங்க இருக்கும் போது நான் பயங்கரமா கேப்பேன் எல்லா ஷோஸும். சோ அதோட தாக்கம் கொஞ்சம் அண்ட் எஸ்கே அண்ணாவோட அந்த பிஜேங்க ஆங்கரிங்கோட இதுல பெரிய ஃபேன். சோ ரெண்டு பேரும் கலந்து வந்து எக்ஸிக்யூட் பண்ண. அக்கா பதில் இதானக்கா? மணிமேகலைன்ற பேர் வரலையம்மா? இல்ல, மனசுக்குள்ள போயிட்டாங்க, மனசுக்குள்ள போயிட்டாங்க. ஆக்சுவலி மணியக்கா சன் மியூசிக்ல மணியக்கா எவ்வளவு பெரிய ஒரு ஆங்கர்ன்றதை நீங்க மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீரியஸ்லி, அதாவது இப்போ சமீப காலத்துல நிறைய ஷோஸ் வர வந்திருக்கு நினைக்கிறேன் அக்கா. மீனம் எப்போ ஆங்கரிங் வரைக்கும் வர போறீங்க? ஓஹோ, இது நாளைக்கு விட்டு டிவி வாசல்ல தர்ம பண்ணலாம். அதுவும் இப்போ குக்கித் கோமாளி சீசன் 3 ல வந்து நீங்க வந்து ஆங்கர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சாத்தியமா அது? பாருங்க எல்லாரும் சொல்லுவேன். ஓஹோ, my hair color changed. Why நீ எந்த ஊர் சக்தி? நீ எந்த ஊர் நீ? பிரதர், ஐ அம் ராயபுரம் இருக்கல அது பக்கத்துல திருவெற்றியூர். ஓ ஓகே ஓகே. ராயபுரத்துக்கும் திருவெற்றியூரும் கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் டிஃபரண்ட். ராயபுரத்துல பக்கத்துல பக்கோனா அது just for 5 minutes 10 minutes தான அவதனா. You know where I am? I am in சூரியப்பா பாளையம். சூரியப்பா பாளையம். சூரியப்பா பாளையத்துல சூரியனுக்கே போலாம். ம், வாவ் வாவ் இருக்கும். என்ன பாருங்க
இன்னொரு நல்ல விஷயம் பாத்தீங்களா, இங்க இருக்கிற மூணு பேரும் டிக் வாங்கிருக்கீங்க வெரிஃபைட் அக்கவுண்ட். சோ டிக்டாக் சக்தி தான் இது. அப்படியே இருப்பா இப்ப நான் கிளாஸ் போடுறேன், எனக்கு ஒரு மாதிரி எனக்கு கண்ணு ஒரு மாதிரி கூசுது. ஒரு நிமிஷம் இந்த கிளாஸ போறதுதான் தேவையில்லாம மேல போய் இன்ட்டு பட்டு அமைக்க விட்டு. ஏடா அது இன்ட்டு அழுத்துறதுனா வெளில போயிட்டு விட்டாரு. போயிட்டு வெளியே போயிட்டு நைஸா சக்திக்கு எல்லாம் ரெக்வஸ்ட் கொடுக்கறேன்ட்டு இது அமிச்சுனுங்க. லைவ் ஷேர் பண்ண. அண்ட் மணியக்கா ஒரு நல்ல ஒரு சிங்கர் அப்படின்ற ஒரு சமீப காலத்துல ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்கா, நீங்க ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எங்களுக்காக ஒரு ரெண்டு வரிகள் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வீட்டு வரிகள்லாம் வந்து கட்டிடலாம் அதுலயே. அதான் மெல்லோடி சாங் வந்து குத்து சாங்கா பாடுங்க, நல்லா இருக்கும். மெல்லோடி சாங்கா என்னோட மடி சாங்கு பாட்டு காலம் யாபுமை அதான் சொல்வேனே மகளாய் மாறங்கு ஒருத்தர் சொல்ற அப்படி எஸ்கே 24 லூசர் அப்படின்றது. நான் வெளியே போக போறேன். வெளியிலன்னா புரியல, இது லைவ் விட்டு வெளில போறீங்களா இல்ல வீட்டு விட்டு வெளில போறீங்களா? நீங்க வீட்டு விட்டு வெளில போனா வெளியில போயிடுவீங்க. சோ ப்ளீஸ் டோன்ட் கோ அவுட். ஆமா சேவ் ஓகே, வீட்டு வெளில போனா போயிடுவீங்க. குட். எஸ் போயிடுவீங்க. ஏ அந்த இதுடா ஓட நீரோட அது வேணமா? ஓட நீரோ ஏ பாத்து கரெக்டாமா? ஏ நல்லா நீ நல்லா பாரு. ஏ சொல்லாம பூக்களோ வாசனை சேவி Oh, my God.
கெண்டல் வந்து தீண்டும் போது ஏய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கெண்டல் வந்து தீண்டும் போது ராப் என்னன்னா ராப் வந்து தீண்டும் போது ஒரு ஒரு விஷயம் அட பைத்தியங்களா ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் மட்டும் சொல்லி முடிச்சிரேன் சரி 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 இது வந்து பாத்தீங்க இந்த ஹெல்ப் ஆன் ஹெல்ப் ஆன் அங்க நம்பர் வந்து இந்த கூகுள் பே நம்பர் மணி என்ன பண்ணீங்க நீங்க கூகுள் பே நம்பர் பண்ணா 9962077780 கூகுள் பே நம்பர் ஒண்ணும் பண்ண முடியாது ஹெல்ப் ஆன் ஆங்கர் ஹெல்ப் ஆன் ஆங்கர் ஆங்கர் ஆங்கர்னா கோவம் வெறுப்பு அதுல மூஞ்ச பார்த்தா டென்ஷன் ஆகுது அதான் ஆங்கர் இல்ல கோவமா இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு ஆ ஓகே ஹெல்ப் ஆன் ஆங்கரோட நம்பர் வந்து நான் அமைச்சிருக்கேன் 9962077780 இது வந்து பார்த்தா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நான் அவரு கூட இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன் நான் கடவே கிடையாது நான் என் வீட்டுல இருக்கேன் அவருக்கு நீங்க போன் பண்ணி மாக்காப்பா இருக்காரு புகழ் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது கதறி அடிச்சு போன் பண்ணி ஐயா இங்க கூகுள் பே வருவியா பாரு ஒருத்தர் எம் காமேஷ் காமேஷ் தற்கொலை குழு நம்ம பேரு தற்கொலை குழு இந்த தம்பி கொஞ்சம் லேக் எடுத்துட்டான் இல்ல புரியுது எங்க மூணு பேரையும் விட்டுட்டு தனியா மூணு பேரும் ஒன்னா போக முடியும் இல்ல லைவ் விட்டுட்டு போ சரி நீங்க கொஞ்ச நேரம் போயிட்டு வாங்க we are coming see sorry we are waiting ஆமா அவர்தான் ஆரம்பிச்சார் அவர் போனா எல்லாரும் போயிர மாட்டோம் அதுதான் இப்ப எனக்கு நான் இப்படி போய்டுவேன் அவர் அப்படி போவாரே அவர் நீங்க அப்படி போறீங்களா இப்படி போறோம் இப்படி இப்படி போறோம் அப்படி போறானே அப்ப ஒரு பிரச்சனை மணி கேரக்டர் வார லெவல் காணீங்க மணி உன்னோட オリジナル இப்பதான் என்ன குளிச்சியா டேடா ஹேர் இப்ப கரெக்டா நல்லா இருக்கா அந்த ஹேர் கலரிங் நல்லா இருப்பீங்க சாமி கீழே ஒருத்தர் பாரு சுதன் 18197 நீ எத்தனை லாக்டவுன் வந்தாலும் உனக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது சொல்லணும் எப்ப மொட்டை அடிப்பீங்க கேட்டிருக்க எந்த கொரோனா உனக்கு தாக்காது சொல்லலாம் நல்லா இருக்கு மொட்டை அடிக்க கூடாதுக்காக மொட்டை மாடி கூட போகாம இருக்கிறாரு அவரு நீ போறதுனா போடா உன்னோட சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு நான் வீக்கெண்ட் வரப்போதுனே அதனாலதான் ஒரு எக்ஸைட்மெண்ட் மணியக்கா ஏ கீழ பாரு உமா மகேஸ்வரி லட்சுமி ஆனந்தா போட்டிருக்காங்க மணிமேகலை விஜய் டிவி உங்களுக்காக தான் பாக்குறேன்னு போட்டுருக்காங்க அப்படியே போட்டிருக்காங்க கடைசி அப்பதான் பாத்துருக்கேன்னு வர போட்டிருக்காங்க ஹலோ புகழ் அண்ணா தட்டியே விஜய் டிவி புகழ்னு சொல்றதை விட என்னது விஜய் டிவிக்கு நீங்க தான் புகழ் ஏண்டா ஏண்டா பின் விளைவுகளை பத்தி யோசனை இங்க பாருங்க டிக்டாக் விச் சக்திய விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க மிக விரைவில் கண்டிப்பா ஆமா மிக விரைவில் அது வரப்படும் அத பண்ணாக்கா இங்க இருக்கிற ஃபாலோஸ் 46.9 பேர் வெளிய போறன்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு கீழே இப்போ எங்க போக முடியல லாக்டவுன் போட்டாங்க அதுக்காக எஸ் வாட் பேக் அகைன் மத்த பண்ணாங்க மணிமேகலைக்கு சிரிப்பு அழகா இருக்குன்னு போட்டுருக்காங்க மணிமேகலைக்கு அவங்க ஹேர் கலர் சூப்பரா போட்டுருக்காங்க நெக்ஸ்ட் ஆங்கர் நீங்க தான் சொல்லி போட்டுருக்காங்க நான் ஆல்ரெடி ஆங்கர் தாங்க நிறைய பேர் மறந்துட்டாங்க என்னத்த பொண்ணு விஜய் டிவியின் ஓனரே மணிமேகலை தான் மிஸ்டர் சுரேந்திர அவர்கள் போட்டிருக்காப்புல
ஓ பேரை மென்ஷன் பண்ணி ஜெட்டி கம்பெனி எல்லாரும் படிக்கணும் சுரேந்திரன் தக்க நாயகருக்கு இருக்க படம் பல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் புகழ் புகழ் அண்ணா மாக்கப் அண்ணா ரெண்டு பேர் சேர்ந்து விஜய் டிவியில பெரிய ஆங்கரா வரணும் மணிமேகலை தான் மாக்கப்புக்கும் புகழுக்கும் சம்பளம் கொடுக்கணுமா என்ன பண்றது மணிமேகலை குன்னத்தூர்ல இருந்து தெருத்து மூணு அது போன வாரம் இன்னும் ஏது என்ன அருமையான ஒரு பதிவு ஒன்று ஒரு அரை மணி நேரம் அண்ணன்ட்டு பேசிட்டு இருந்தேன் அந்த லாக்டவுன்ல என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்போ சொன்னப்பதான் சொன்னப்பல மணி அக்கா இனி பேமெண்ட் டவுட் தான் மணி அக்கா இனி பேமெண்ட் டவுட் தான் பேரோட சொல்றவங்க பேரு இட்ஸ் மீ அண்டர்ஸ்கோர் ஏஜே அண்டர்ஸ்கோர் நீ நம்பர் இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்துக்கோ பேமெண்ட் குறைகள் மணி அக்கா இனி நீங்க டைம்ஸ் நவ் அக்கா நீங்க வேற டி வேற சேனல்ல வர்க் பண்ணீங்களா கேக்குறாங்க அக்கா இல்லடா உடல் மண்ணுக்கு உயிர் விஜய் டிவிக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஐயோ என் ரியாக்ஷன்லாம் இந்த கண்ணாடியில போதே இருவன கண்ணாடி மணி சொல்லு உடல் மண்ணுக்கு உயிர் விஜய் டிவிக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்டா கடவுளே இந்த லைவ் எப்படியாவது விஜய் டிவியில் இருக்கிற அட்மின் பாக்குற மாதிரி பண்ணிட்டு இருப்பா இறைவா டிவி அங்க மேல இருக்கல அவர்கிட்ட போய் நான் தான் மணிமேகலைன்னு சொல்லு எனக்கு பர்த்டேக்கு விஷயம் பண்ணாங்க தெரியுமா எப்ப அட்மின் பண்ணுவாங்கப்பா அவரு நம்பாலதான் சேர் போட்டு உட்காந்துக்கிறப்பல லாக்டவுன்ன்றதால ஒரு சேர் போட்டாச்சு வேலையா பாத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன் போட்டிருப்பாங்களோ மணிமேகலைக்கா பேண்ட் ஃப்ரம் விஜய் டிவி ஆ டேய் டேய் யார் அது இப்பதான் முடிஞ்சு போச்சு எல்லாரும் பார்த்த கம்பெனி இங்க படிச்சிருக்கீங்க கொய்யா கௌதம் சொல்லிருக்கான் 50 தாதே ஹவா சானி கேக் சானி கேக் வர பார்த்துட்டாங்களா எல்லாரும் சானி கேக் நானும் பார்த்தேன் கா சீரியஸ்லி கா வேற லெவல்ல இருந்துச்சு அக்கி நீங்க சாப்பிட்டீங்கனா வேற லெவல்ல இருந்திருக்கும் எனக்கு வெளிய போக தெரியலடா மேல ஒரு அனுப்பலாம் மேல இருக்கு பாத்தீங்களா மாக்கப்பா அண்ணோட ப்ரொஃபைல் இருக்கா ஆமா அத கிளிக் பண்ணுங்க சி அந்த பக்கத்துல ஆரோ மாதிரி இருக்கா ஆமா அத கிளிக் பண்ணா கீழ வந்து மாக்கப்பான விஜய் டிவி புகல் சக்தி மணி மேல நம்ம பேர் தான் இருக்கு இல்லமா மேல ஒரு இன்டு பட்டன் இல்லையே இன்டு ஆமா இன்டு லைவ் பக்கத்துல 44 வரும் ஆ அது பக்கத்துல மேல ஒரு இன்டு இருக்கும் பாரு லீவ் கேக்குது லீவ் ஆ ஓகே பில்லோ யூஸ் பண்றீங்களா பில்லோ
கண்ணாடி போட்டுக்கிறேன், பவி வேற பவிக்கு ஆட் குடுத்துறேன், கண்ணாடி போட்டுக்கிறேன். நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இருங்க நான் ஆட் குடுக்கிறேன். ஓ அது ஷேர் தம்பி. அது ஆக்சுவலி மாக்கப் பண்ணாதான் வந்து ஆட் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. ஏன் அப்படியா? ஆமா, ஹோஸ்ட் பண்றவங்க தான் வந்து ஆட் பண்ண முடியும். இந்த நேரத்துல பத்தி மணிமேகல் வெளில போயிடுச்சு, நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் புகழ்ன்றாங்களே. யார் சொல்லுது? பிஎம்ஏ ட்வீட் போட்டிருக்காரு. இது என்ன, இது புகழன்னா லவ் யூ தல தனித்தனியாவா போடுங்க, புகழன்னா லவ் யூ தல குடா படம் பண்ணுங்க அப்படின்னா என்ன குடா படம் பண்ணுங்க, உடம்புல தலை இல்லனா மனுஷன் முண்டம், என்னைக்குமே தலை தான் கெத்து. வெளிய போயிடுச்சு. வணக்கம். ஐயோ ஹாய் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்டக் ஆவறீங்களே. என்னாச்சு பவித்ரா கணக்கு பிரியாணி பார்சல் கொடுத்திருக்காங்க உனக்கு? ஆமா. அண்ட் ஆல்சோ ஐயோ அது சொல்லக்கூடாதுல, டக்குன்னு என்ன வந்துருக்கோம் உங்களுக்கு நாப்பு இருக்கா? அன்னைக்கு சாப்பிடுமே. நெட்வொர்க் ரொம்ப சுமாரா இருக்கிறது. பவித்ரா உனக்கு மட்டும் பிரியாணி கொடுத்துதா? ஆமாண்ண. சே அண்ணா ஆடு கொடுக்காதீங்க, வேற யார பவித்ரா வேணா, வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. நீங்க எல்லா வாட்டியும் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் மனசு கஷ்டமா இருக்கும். என்ன அண்ணன் ஷேரிங்காவே கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாருன்னு அது சொல்லவும் கஷ்டமா இருக்கா, என்ன பண்றதுன்னு. ஏன்டா நீ பர்சனலா ஒரு கால் பண்ணா நீங்க பண்றதுன்னு சொல்லலாம். நான் வேற அசிங்கம் பண்ணா என்ன ஆகுது? நீங்க எல்லாமே எங்க நல்லதுக்கு தானே பண்ணுவீங்க. அண்ணன் கண்ணுக்குள்ளேயே பத்தியா லண்டன் வச்சிருக்காரு. லண்டன் தானே அது? நியூயார்க் சிட்டி. நியூயார்க். ஆமா. அண்ணன் பவுனம் ஆயிட்டாரு. கேக்க மியூட் போட்டா, மியூட் போட்டேன்டா. ஏமிட்டே ஏமிக்கிட்டேன், சார்ஜரேட்டர சொல்லிருந்தேன். ஓகே. அங்க உட்கார்ந்து என்ன கலாச்சிட்டு இருக்கா? யார் ஏமியா? ஏதோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏமிமா ஏமிமா அண்ணா, டிஜே கௌதமா அண்ணா கூப்பிடுறேன். பவித்ராக்கு நெட்வொர்க் ரொம்ப குறைபாடா இருக்கு நினைக்கிறேன். சொற்புல வாட்டுறாருன்னு பாப்போம். டிஜே கௌதம் இன்ன என்ன சொல்றாருன்னு பாப்போம். உலக மக்களுக்கு அவர் என்ன சொல்ல போறாருன்னு பாப்போம். ரக்ஷன் ஒருத்த வந்தா வந்தா அடுத்த லைன் போயிட்டான். ஆஹ் சொல்லுங்க. இப்ப டிஜே கௌதம் எங்க கூட கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க செல்லாம், எல்லாம் சொல்லுங்க. என்ன என்ன உங்களுக்கு? ஒரு பாட்டு போடுறா, ரியாக்ட் பண்றியா? பாடு. காப்பிரைட்லாம் வந்துடுறாங்க.
கண்டென்ட்டோட வந்திருக்கானா கௌதம்? ஆமா அவனே. ஒரே செகண்ட், லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. மலை மலை பெஞ்சிட்டு இருக்கனே, சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடல் போடுங்க. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி வந்து ஒரு பாட்டு போட்டா பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவோம், அந்த பாட்டு போடலாம். அதுக்கு அடுத்து வந்து மழை சாங் போடலாம். மழை சாங் கண்ணாடி ஊட்டுமே போது போது கட் பண்ணு, கட் பண்றா குட்டி குட்டி. அந்த கிஸ், அந்த கிஸ் இன்னைக்கு தம்பி சக்திமா, மக்கள் இன்னைக்கு மாசா வெளியில போறத விட மாஸ்க் போட்டு வெளில போங்க. ஓகே, எல்லாரும் போடுங்க மாஸ்க், அதான் உங்க அட்வான்டேஜ் டாஸ்க் அப்படின்னு. இது தெரிஞ்சதா மாஸ்க்? தெரிஞ்சு வந்துச்சு எபிசோடு. நன்றி நன்றி. அவர் எங்க டிஜே பிளாக்கு திருவிழா பாட்டு போடுவார். அவர் எங்க காணோம்? அவர் எதுக்கு போயிருக்காரு? விளையாண்டு கேரம் போடுவாரு. அவரு அவரு இன்ஸ்டாகிராம் லைவுக்கு மைக் வச்சுதான் வர்றாரு பாத்தியா. ஹலோ சொல்லுங்க, ஹலோ எப்படி இருக்கீங்க? அண்ணா அண்ணா இதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணுங்க அண்ணா. எதிரா எதிரா என்னடா பண்ணுவாங்க பண்ண சொன்னாக்கா ஃபுல்லா அப்படியே போட்டோ ஆயிட்டாரு. இதுக்கு மேல தளபதி என்ன பண்ணாரே தெரியலனா அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஓகே குட்டி, அடுத்து என்ன போலாம் சொல்லுங்க. இருங்க அண்ணா, சிவாங்க ஆட் பண்ணுங்கண்ணா. நான் சிவாங்க ஆட் பண்ணுங்கண்ணா. சிவாங்க ஆட் பண்ணு. ஒரு நிமிஷம் எங்க இருக்க மாப்பிள்ள? போன மாட்டேங்குது. யாருக்கு உடம்பு முடியலன்னா அப்படி நினைச்சிருக்கா? யாருக்கு உடம்பு முடியல? என்ன குட்டி ஆ
ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ற அப்படியே. ஹலோ அம்மா, நல்லா இருக்கியாமா சிவாகி? அந்த கேப்ல போய் தூங்கிருக்கா பாத்தியா? தூங்கிட்டு வந்தியா? அவர் இருக்கும் போது போடுங்க. தனியா வரியா? அவர் கூட வரலையா? தனியா வரியா? தனியா அவர் கூட வந்து அதான் குழுக்கள் வேன் பண்ணி போல. தங்கச்சி பாட்டு போட சொல்லு. எப்படி 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 ஃபீல் பண்ணுவாங்க ரியாக்ஷன்? இப்ப ஃபீலிங் ரியாக்ஷன் மட்டும் பாரு. திருத்திடுறான், திருத்தி எடுப்பான். அண்ணன் என்ட்ரி எப்படி மாந்தது? ரெடியா குட்டி? ரெடி ரெடி. அடிக்கடி ஒரு பாட்டு ஆகாய சூழ்ந்தவா? இவன் பாரு, ஆகாயத்தா நிலா தூங்குவான். கொஞ்ச நேரம் தூங்குறாரு. எனக்கு ஒரு பாட்டு போடலாம் அண்ணே. அசுரம் விஜயமே. ஐயோ இரு இரு இரு, போட்டு அடிக்கணுமே. சும்மா ஐயோ அவர் பண்ண வருவாரு. அண்ணா ரெடியாண்ணா? நல்ல வேலை வாங்க, யாரும் இல்லைங்க நேர்ல. என்ன விருத பண்றாரு? ஒரே நிமிஷம் முடியும்பா.
ஹெவியா வாங்கினார் ஒருத்தர். ஒரு தொச்சுக்கோங்க, லைவ்ல இருக்கீங்க பரவாயில்ல. அண்ணா இந்த அண்ணா இந்த பிசினஸ் நல்லா இருக்குனே. டிஜே நைட். ஆமா டிஜே நைட். நீ சொல்லு போய் சொல்லு, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் வந்து விஜய் டிவில வேலை செய்யறேன், என்ன நீங்க வந்து என் பூனைய வந்து ஏன் சாவடிக்கிறீங்க, போய் சண்டை போடு. இல்ல அந்த பூனை என்ன பார்த்தாலே ஓடி போயிடுது. ஆனா இல்ல இல்ல விஜய் டிவில வேலை செய்யறல, விஜய் டிவில நடிக்கிற மாக்கா பாடான்னு அந்த இதுல எடுத்துருங்க. புகழ் வீட்ல மட்டும் ஒரு ஒரு நாலு நாள் வை, அஞ்சாவது நாள் ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். எனக்கு ஒரு டவுட், இப்ப நம்ம இத பத்தி எல்லாம் பேசறதுனால அனிமல் காரங்க எல்லாம் நம்மள வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க. போயிருந்தான் முன்னாடியே போய் செட்டு போறப்ப படுத்துக்கிறேன், எல்லாம் வரட்டும். யாராவது திடீர்னு யாருக்கும் சோடி வரலன்னா டக்கு நான் போறேன்னு கேட்கவே இல்லை சொல்ல. இதே நம்ம கண்டென்ட்டுக்காக சொல்றோம், அது தப்பா எடுத்துக்கிறேன். நான் என்ன சொன்ன சரி, நான் வந்து ஷூட் இருக்கும், ஷூட் இருக்கட்டும், அதை பாருங்க. இந்த மாதிரி பவித்ராக்கு ஒரு அஞ்சு நாள் டேட் ஃப்ரீன்றங்க, ஒரு அஞ்சு நாள் ஷூட் பவித்ரா கூட வைங்க, ஒரு அஞ்சு நாள் தர்ஷு கூட வைங்க, எனக்கு தெரியும் ஒரு இதுக்காக இருந்தேன். சரி, ஒரு மக்கள் சந்தோஷப்படணும் நம்மளை பொறுத்தவரையும். பெண்ணே வந்து ஒரு ஆண் ஒரு பெண் போற சோதனை. ஆமா, நாங்க வேற யாராவது பெண் கூட போறோம். என்னப்பா பாட்டு போட்டு இப்ப வேட்டு வைக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நீங்க மட்டும் போறீங்களே அப்படின்னு ஃபீல் பண்றாரு அண்ணன். ஒரே நிமிஷம், ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் அமைதியாருங்க. சிவங்க வந்துட்டு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், தட்டு லட்டு அந்த மாதிரி காமெடி பண்ணா சிரிக்க சொல்லி. ஐயோ காமெடி வந்துச்சா அண்ணன்? வந்துச்சா அண்ணன்? சொல்லவே இல்லையே. இப்ப நான் வந்து ஒரு இது பண்ணேன்,
உன்கிட்ட இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். அண்ணா நீங்க இந்த பச்சை மிளகா மிச்ச மிளகா அதெல்லாம் பண்ணுங்கனே எனக்கு அதெல்லாம் கேட்டா சிரிப்பு வரும். பச்சை மிளகா மிச்ச மிளகாவா? அது எப்படி தெரியும்? அது எப்படி தெரியலண்ணா? ஏ அங்க பாரு தட்டு, அடப்படா தட்டு மேல லட்டு, அந்த மாதிரி காமெடி சிரிப்பு. ஓகே ஓகே. புகழ நான் உனக்கு காமிக்கிறேன் பாக்குறியா? அண்ணா இளம பழமா? ஐயோ கமர்கட்டு கமர்கட்டு இல்ல, இது வந்து இளந்த பழம். அண்ணா இதெல்லாம் நான் அந்த கவரோட சாப்பிடுவேன், சாப்பிட்டு அந்த கவரை மெல்லுவேன். இங்க பாரு ஸ்பூன் மிட்டாய். அண்ணா இதுதானே என்னன்னா கடையில இருந்து வந்ததோ? ஆமா ஆமா கோயம்புத்தூர்ல நம்ம சிஸ்டர்ல மாட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. Hi Anna, tell my name. Hi Sujit underscore Surya. Thank you so much, thank you so much. Why did you... எனக்கு பைக் ரேஸ் தான் நீங்க தான் என்னோட கிராஷ் அப்படி நீ ஏதோ பண்ணே. எனக்கு ரூட் ஓடாமே நம்ம இளந்த பழம். என்னது அது? இளந்த பழமா? இளந்த பழம். இளந்த பழம் இப்படி எல்லாம் வைப்பாங்க? ஆனா இது இளந்த இளந்த பழம் உருண்டையா இருக்குமா? அது அரைச்சி அது அதெல்லாம் போட்டு வைப்பாங்க. அது முட்டாய் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே வாயில போட்டா இளந்த பழம் இங்க இருக்கிற கடையில கிடைக்குமே? எது கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சீங்க? அவங்க அமுச்சு விட்டாங்கம்மா, நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது. யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோல்ல, அது மாதிரி வாங்கிடுச்சுமா. நம்ம யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோல்லம்மா. ஓகேண்ணா இன்ஸ்டாகிராம கொண்டு ரொம்ப வருஷம் ஆகுது, பல தடவை சொல்லிருக்கேன். உங்க பேர் வந்து இப்ப முருகன்னா முருகன் அப்படி வைங்க, உங்க பேரு வந்து மாக்காப்பானா மாக்காப்பறாங்க. பி அண்டர்ஸ்கோர் சி அண்டர்ஸ்கோர் சி அண்டர்ஸ்கோர் எம் அண்டர்ஸ்கோர் கால் அண்டர்ஸ்கோர் மீ அண்டர்ஸ்கோர் வச்சீங்கன்னா படிக்கிறது. புகழுக்கு இருக்காங்க ஃபேன், அவன் தலையில இருக்கிறது 1000 கீழே ஒருத்தங்க போட்டுக்கிறாங்க. அண்ணா கொஞ்சம் விலகு, என் தலைவன் வர்றாரு புகழ். பெங்களூர் தக்காளி வாங்கினு இங்க ஃபுல்லா தேடி பாத்துட்டு கோயம்பேடு கேம்பேடு எல்லா இடத்துலயும் நேரம் பெங்களூர் போயிட்டு, ஆனா பெங்களூர்ல வந்துட்டேன் தக்காளி வாங்கிட்டு அங்கிருந்து வாங்கிட்டு இல்லனா வரவே மாட்டாப்ப. எனக்கு பிடிச்சி சிவாங்கி நல்லா காமெடிக்கலாம், திரும்பிக்கிறான் மூஞ்சி சுவிச்சுக்கிறான். ஆமா சிவாங்கி மக்களுக்காக ஒரு பாடல் பாடு பிளீஸ். சிவாங்கி ஒரு பாடல் பாடுங்க, ஒரு பாட்டு பாடுங்க தயவு செய்து சிவாங்கி பிளீஸ். ஒரு நல்ல பாட்டு, நல்ல பாட்டு உடனே நெட்வொர்க்ல வந்து நடிக்கிற பாட்டு. என்ன இருக்கு? அச்சோ ஜெபி எனக்கு பிடிக்கும் ஜோக்கர், நீங்க தான் என்னோட ஹார்ட்டோட ஹேக்கர். கொஞ்சம் எஜுகேஷனல் கவிதை இது. யா 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 புகழ்வாடி யோசிக்கிறீங்க தெரியல? இல்ல இல்ல நான் யோசிக்கல, நான் சம்திங் இது அந்த எதுக்காக யோசிக்கிறேன் வேற ஒண்ணுதான். புகழ் நான் உங்களுக்கு லவ் யூ ஃப்ரம் ஓ எல்லாரும் லவ் யூ ஃப்ரம் கனடா. ஐ டோன்ட் நோ யூ இஃப் யூ சீ மீ பட் இஃப் யூ டு தேங்க் யூ ரியலி ஹெல்ப் மீ அ லாட். யா 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 தேங்க் யூ சோ மச். என்ன சொல்லிருக்காங்க? என்ன எனக்கா
சிவாங்கி சிவாங்கி ஒரு பாட்டு பாடு சிவாங்கி. ஆ ஓகே. ஓ புகழ் உங்களுக்கு ஏத்தோட வந்திருக்கு. நீங்க தான் யோகி ஒண்ணு இல்லவே என்ன பாட்டு பாடுவீங்க பாட முடியுமா? எனக்கு புரிஞ்சிருச்சு சிவாங்கி. நீங்காத எண்ணமாக ஆனால் என்று உன்னோடு நானும் போனதோறும் யாவும் நெஞ்சிலே ரீங்கார நினைவுகளான அலை இங்கே மிஞ்சதே காலம் கை கோடை ஒன்றாக நீயும் நானும் ஏ அம்மா எங்க பாட்டு என்ன என்ன பாட்டு பாப்படும் அம்மா எங்க அம்மா எங்க உங்க கைய மட்டும் காட்டுங்க நான் பாடுறேன். கை மட்டும் காட்டுங்க. கொல்லு கொல்லுன்றாங்களா? அது குதிரைக்கு வைக்கிறது சொல்ல வேண்டியது தானே? அது மலையாளத்துல அப்படி ஐயோ என்ன அப்படி அவங்க அப்படியே அவங்க அப்படி உங்களுக்கு சொல்லி தரலையா குட்டி? குட்டி சொல்லுங்க. சொல்லுப்பா சொல்லுப்பா. இல்ல பென்சி வேலை மேய்ட்டு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. பாத்துக்கு உங்க அத்தை பொண்ணுக்கு நீங்க தான் மாமா, உங்களை பார்த்ததும் போயிட்டா கோமாவும். குட்டி எஸ்பிபி சார் வாய்ஸ் எடுக்கறியா குட்டி? ரெடியா? ஆ எடுக்கறேன்டா. ரெடி 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 ரெடியா ரெடியா 3 2 1 ஓகே கோ. வெண்ணிலவும் பொன்னிலரியும் நந்தியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் தூமுதம் கன்னி மகள் அருகே இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியிலும் மொழியிலும் நடையிலும் உடையிலும் அதிசய சுகந்தரும் அடங்கிவள் திறத்திருதா அனைவருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இந்த லைவ் வந்து நம்ம எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்? இது வந்து பாத்தீங்கன்னா மட்டுமே செய்ய வேண்டும். அவருக்கு கால் அடிக்காதீர்கள்.
அந்த நம்பரை போட்டுட்டு நீங்க வந்து ஒரு 35 ரூபாய் அனுப்பிச்சீங்கன்னா அந்த 35 ரூபாயில சாப்பாடு வாங்கி நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அதனால கைண்ட்லி டூ த நீட்ஃபுல். குழந்தையும் தெய்வம் ஒண்ணுவாங்க, அந்த தெய்வத்தை முகத்துல பாக்குறமா. யார பத்தி நீங்க சொல்றீங்க? தலைமுடி கருப்பு, புகழன எப்பவுமே நெருப்பு. நெருப்பு அப்ப ஏதாவது கொளுத்துறனா கொளுத்திக்கலாம் அவரை வச்சு. நெருப்புனா எதுக்கு தெரியுமா? அவன் இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரே நிமிஷம். இப்ப பார்த்து அந்த ஃபில்டர் காணும். நெருப்புனா ஒரு மாதிரி அப்படியே சூரிய மாதிரி இருப்பேன் நான். என்னது எப்படி? ஓ அதுதான் இப்ப நெருப்பு அப்படின்னு நீ எரிஞ்சுட்டே போனா எல்லாம் வந்து பீடி சிகரெட் எல்லாம் பத்த வைப்பாங்க, குப்பையை கொளுத்துனா உன்ன கூப்பிடுவாங்க. அதுக்காக சொல்றேன் குட்டி. எப்படி இருப்ப குட்டி? இதுக்கு ஒரு குக்க தேடணும். அம்மா கிளாஸ் எடுக்க போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? கிளாஸ் எடுக்க போயிட்டாங்க. டீ சாப்பிட்டு வச்சிருக்காங்க. அங்க டீ சாப்பிட்டு வச்சிருக்காங்க. ஓ கிளாஸ் ஆ? கிளாஸ் பாடம் பாடம் மியூசிக் கிளாஸ். மியூசிக் கிளாஸ் எடுக்க போயிருக்காங்க. என்ன? ஓ அப்படியா? நீ மொட்டையா லைவ்ல வந்து அம்மா கிளாஸ் எடுக்க போயிருக்காங்க. பேசிக்கா இல்ல வந்து இதுவா? அம்மா என்ன கிளாஸ் எடுப்பாங்க? பேசிக்கா? பேசிக் சும்மா வெயிட் ஆகுதுன்னா சில்வர் கிளாஸ் எடுப்பாங்கனே. ஓகே நம்ம போய் உடனே எடுக்கணும் ஒன்ஸ் கிளாஸ். அந்த மாதிரி பைத்தியமே. என்ன இன்சைடு ஜோக்கா அம்மா? இது வந்து இது தமிழ்நாட்டு ஜோக். இது நீ இது இது தெரியலனா நீ வந்து ஷிவோ. இல்ல இல்ல இது ஃபேஸ் வாஷ் ஜோக். ஃபேஸ் வாஷ் ஜோக். ஃபேஸ் வாஷ் ஜோக். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நாங்க வந்து ஜோக் பண்றது. என்ன என்ன ஃபேஸ்ல என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க சிவாங்கி? நலங்கு மாவு. நோ ப்ராடக்ட். சோப் கூட போட மாட்டேன். ஒரு கருத்து சொல்லிருக்காரு. புகழ் அண்ணன் நெருப்பு, அதனால நீங்க எல்லாம் ஆவறீங்க வெறுப்பு. யாரு பழி சொல்லிருக்கா? மன்னிப்பாயா சாங் ப்ளீஸ் அக்கா. ஆமா ஆமா பாடு பாடு. உனக்கு இப்ப நீ ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் எடுக்கறியா சொல்லு. எடுக்கிறேன் பண்ணி தரேன். ஓ அவர்த்த கேட்டிங்களா? இல்ல இல்ல நீ பண்ணு. நான் நான் எல்லா வாய்ஸும் எடுப்பேன், அதுக்காக சொன்னேன். ஓ ஓகே. பாடுறியா வாய்ஸ் எடுக்கறியா? இல்ல நீ பாடிடு. பாடுறேன். ஆடிடு சூப்பர். ஓடும் நீரே ஓடலடானா. வரம் கிடைக்கும் தவற விட்டே மன்னிப்பாயா? காற்றிலே ஆடும் கடிதமா நீரா என்னை கடிதமாக்கினாய்? அன்று தொடங்கி அன்று மணிக்கிறே உன் கலங்கரே விளக்கமே. ஒரு நாள் சிரித்தே மறுநாள் வெறுத்தே உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே. மன்னிப்பாயா?
Wow, nice, nice, wow. nice, nice. இதுல நமக்கு நமக்கு வந்து ரெண்டு பேர் ஆன்சோ ஹாய் ஆன்சோ ஹாய் ஏமி காரு என்ன ஒண்ணுதா ஏமி காரு மறைஞ்சிருச்சு ஏமி காரு சே ஹாய் சரி ஓகே நான் சாப்பிட போறேன் பை பை என்ன சாப்பாடு வீட்டுல மூன்று வேலையும் தயிர் சாதம் சரி ஓகே ஓகே சிவாங்கி थैंक यू so much வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பை எல்லாரும் ஹெல்ப் பண்ணங்க 35 ரூபாய் அனுப்பிடுங்க பை உங்களால முடிஞ்சது நீங்க 35 ரூபாய் நாங்க யாரும் கம்பல் பண்ணவே இல்லை உங்களால 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஒரு சும்மா ஒரு செலவு பண்றது இதை வந்து நீங்க இன்னொருத்தருங்க வீட்டுல இருக்கிறோம் நம்மளால செய்ய முடியாதவங்க வந்து இந்த கூகுள் அனுப்புங்க அதை அவங்க போய் செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் வந்து டிடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு முந்தானத்து வந்து 5000 அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து சாம் விஷாலோட தீவிர ரசிகர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாம் விஷால் வந்ததுக்காக வந்து அவங்க வந்து ஒரு 10,000 ரூபீஸ் கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர் பாய் சின்னத்திரை தளபதி புகழ் தேங்க்யூ சோ மச் எனக்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைண்ணா அங்க போடுறாங்க நீங்க நம்ம ஒன் டூ பாய் சின்னத்திரை தளபதி புகழ் போற நான் உண்மைதான் நடத்துக்கடா ஓகே பாப்போம் நான் அப்படியே சாப்பிட்டு நான் அப்படியே லிவிங்ஸ்டன் அப்புறம் அப்படியே சரி ஓகே லிவிங்ஸ்டன் ஆயிடுங்க அண்ணா பை அண்ணா பாப்போண்ணா ஓகே குட்டி குட்டி பை குட்டி பை குட்டி பார்க்கலாம் குட்டி ஓகே குட்டி பை பை அண்ணா பை அண்ணா பை 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 யாரோ வராங்க அடுத்து பாவம் யாருக்கும் நெட்ஒர்க்கே இல்லாதவங்களை கூட்டு விட்டாரு இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஐயோ போ கை கெட்டது வாக்கிட்ல பாக்கும் போயிடுச்சு ஓகே ஓகே சரிண்ணா பாய் 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 குட்டி பாய் குட்டி பாக்கலாம் பாய் 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 டேக் கேர் அண்ணா பாய்ண்ணா லவ் யூ அண்ணா பாய்ண்ணா பாய் பாய்டாக்கண்ணா பாய்டாக்கண்ணா பாய்ண்ணா டேக் கேர் பாய் பாய் ஏய் பாய்டா பாய்டா தேங்க் யூடா தேங்க் யூ பாய் பாய் ஆன்சோ ஏமி பாய் பாய் குட்டி குட்டி எல்லாம் எல்லாம் போயி லாஸ்டா $50 ஒன்னு போட்டு போ $50 அக்காக்கு பாய் சொல்லிடுங்க பாத்துட்டு இருந்த எல்லாருக்குமே பாய் 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 ஓகே ஓகே நாளைக்கு பாய் சந்திப்போம் ஓகே பாய் இரவு 1:30 சந்திப்போம் இரவு 6-7 மணிக்கு 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வருவதற்கு ஒரு தீபாவளி பரிசு காத்து கொண்டிருக்கு ஓ அப்படியா அதான பார்த்தேன் சரி சரி ஓகே பாய் 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 ஓகே கைஸ் தேங்க் யூ சோ மச் எல்லாரும் பார்த்திருந்தேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஈவினிங் லைவ் நல்லா சிறப்பாக சந்தோஷமாக போச்சு வந்திருந்தக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி பார்த்துருந்த எல்லாருக்குமே நன்றி எனக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இன்கேஸ் இன்னைக்கு உங்களால் முடியலனாலும் என்னைக்கா ஒரு நாள் இஃப் யூ கேன் உங்களால் முடிந்த அந்த ஒரு மீலுக்கான ஒரு காசு 35 ரூபாய் அதை வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண அங்கே வந்து அனுப்பிவிங்க நான் அதை வந்து இந்த சாட்லேயுமே நான் பின் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆக்சுவலாக இப்படி எழுதுனா வந்து தலைகீழே தெரியுது அப்படின்றனால தான் நான் மிரர் இமேஜில் நான் உட்காந்து இப்போ எழுதுனேன் ரொம்ப நாள் ஆச்சு அது மாதிரி எழுதி
சோ இட்ஸ் ஸ்டில் அதெல்லாம் ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே சோ தேங்க் யூ சோ மச் ஆலன் ப்ரோ ஃப்ரம் ஹெல்ப் ஆன் அங்கர். இன்னைக்கு வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் லைவ் வர வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சக்தி வந்திருந்தாங்க, புகழ் வந்திருந்தாங்க, மணிமேகலை வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஜே கௌதம் வந்திருந்தாரு. வேற யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஓகே இவங்க மட்டும் தான் வந்திருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இந்த இந்த ஒரு டிரைவ்ல எவ்வளோ கலெக்ட் ஆகுது அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு சொல்கிறேன், இல்லை நான் நாளை இன்னைக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ, லவ் யூ கைஸ், பாய் பாய், பாய் பாய், நன்றி, பாய் பாய்.